हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वो नुम वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि तं हृदय अहम् भजे जन्माद्यस्य अहंभजे जन्मा यतरतार्थेष्विजस्वराट तेने ब्रह्म आदिवे मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदर्गो मृषा धामना सैन सद निरस्तकोहक सदा सत्यं परं धीमहि विशुद्धं केवलं ज्ञानं प्रत्यक् सम्यक् अवस्थितं सत्यं पूर्णम् अनाद्यन्तं निर्गुणं नित्यमद्वयं ऋषे विदन्ति मुनयः प्रशान्तात्मेन्द्रियाशयाः यदा तदेव असत्तर्कैः तिरोधीयेत विप्लुतम् आद्योऽवतारः पुरुषः परस्य कालस्वभावसद मनश्च द्रव्यं विकारो गुण इन्द्रियाणि विराट् स्वराट् स्थास्नु चरिष्णु भूम्नः பிரம்மா பகவானுடைய ஒரு அஹ் ஸ்வரூபத்தை சொல்லிட்டு அதாவது புருஷ சுத்தம் படி அவர் வந்து விவரிச்சுட்டு நாரதர் கேட்ட கேள்வி வந்து யா யாரையோ குறிச்சு நீங்க வந்து தபஸ் பண்றீங்களே அது யாருன்னு கேட்டதுனால அந்த பரம்பொருளை பத்தின விஷயத்த வந்து இங்க சொல்றார் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அஹ் லட்சணூதமாக இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல விசுத்தம் கேவலம் ஞானம் பிரத்யகு சமயக்கு அவஸ்திதம் சத்தியம் பூர்ணம் அனாதி அனந்தம் சோ அநாத்தியந்தம் நிர்குணம் நித்தியம் அத்வயம்னு சொல்லி அவர் வந்து அந்த பரம்பொருளினுடைய ஒரு அஹ் ஆஹ் உண்மையான ஸ்வஸ்வரூபத்தை இங்க சொன்னார் அது வந்து உங்களுக்கு அவருடைய சத்தியம் ஞானம் அனந்தம்பிரமாங்கிறது அவருடைய ஸ்வரூப லட்சணம்னு சொல்றோம் இது முழுக்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்வரூப லட்சணத்தை சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகமா அமையிறதுது அதுக்கு மேல இந்த உலகமா அவர் எப்படி எப்படி எல்லாம் அவதாரங்கள் எடுத்தார் இந்த நான் சிருஷ்டி பண்ணக்கூடிய இந்த உலகமானது அவருடையதா இருந்தாலும் அதை தவிர விசேஷமா பலவிதமான அவதாரங்களை எடுத்தார்னுட்டு லீலாவதாரங்களை அடுத்த அத்தியாயத்துக்கு சொல்றதுக்கு இங்க வந்து முன்னுரை மாதிரி இங்க ஆரம்பிக்கிறேன் மாறுதல்கள் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனது காலம் ஸ்வபாவம் சத்து அசத்து மனஹா திரவ்யம் விகாரம்னு விட்டு நம்ம வந்து இந்த உலகத்துல பாக்குறோமோ சைதன்யம் முதற்கொண்டு ஜீவனுடைய சைதன்ய ஸ்வரூபம் முதற்கொண்டு அஹ் அசையம்பொருள் பொருள் அப்படின்னு இவர் எல்லாமே இந்த பரஸ்ய பூம்னகா அவதாரகா இந்த பரபூமாவான அவருடைய அவதாரம் தான் மேலும் இன்னும் அடுக்கிறார் எல்லாமே இங்க பரஸ்ய பூம்னகா அவதாரகாங்கிறத வந்து நம்ம அடுத்து வர ஸ்லோகங்கள்லயும் சேர்த்துக்கணும் ஏன்னா இது வெறும் லிஸ்ட் தான் அடுத்த ஒரு மூணு நாலு ஸ்லோகத்துல சொல்ல போற நமக்கு ஏ யர்லோகபாலாக ஹகலோகபாலாக நிருலோகபாலாக தலலோகபாலாக லிஸ்ட் தான் இது ஏ இமே இந்த எல்லோருமே சோ அஹம் அஹம் பவா யஜ்யாங்க இந்த இடத்துல வந்து அப்போ விஷ்ணுங்கிறவர் பரம்பொருள்ங்கறது அங்க பிரம்மஸ்வரூபம் தான் இந்த ஸ்லோகம் நமக்கு வந்து அத்வைதபரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால்தான் அகம்முங்கருச்சே பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அகம்ங்கிறது பிரம்மா பவகாங்கிறது ருத்ரன் சிவன் சம்ஹார கர்த்தாவா இருக்கக்கூடிய சிவன் யக்ஞாங்கிறதுக்கு விஷ்ணுகுன்னு போடுறாரு இங்க யக்ஞான பரிபாலிக்கக்கூடியவராக ஸ்திதி கர்த்தாவாக இருக்கும் விஷ்ணுவ சொல்றோம் அதனால அகம் பவக இவர் எல்லோருமே அந்த பரஸ்ய பூம்னா அவதாரா பிரம்மா விஷ்ணு சிவா இந்த திருமூர்த்திகளும் அந்த பரம்பொருளினுடைய அவ அஹ் அவதாரம்தான் இமே பிரஜேஷாக பிரஜைகளுக்கு ஈஸ்வரர்களாக இருக்கும் தக்ஷாதயா ஏ ஏ இமே பிரஜேஷாக இந்த தக்ஷன் முதலியவர்கள் யாரெல்லாம் பிரஜாபதியா இருக்காளோ அவர்கள்லாம் தக்ஷ பிரஜாபதி கர்தம பிரஜாபதி இந்த மாதிரி நிறைய பிரஜாபதிகள் இருக்கா அவர்கள் அவர்களும் அந்த பகவானுடைய ஒரு அவதாரங்கள் ஏ பவதாதயா பிரஜாபதியினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பவதாதயா நீங்கள் எல்லோரும் மேலும் ஸ்வர்லோக பாலாகா ஸ்வர்கலோகத்தை பரிபாலிக்கக்கூடிய இந்திரன் முதலிய தேவதைகள் ஹகலோக ககங்கிறது பறவைகள் பறவைகளினுடைய உலகத்தை காப்பா காப்பாத்துபவர்கள் கருடன் இந்த மாதிரி பக்ஷி விசேஷங்களும் அந்த பக்ஷி அதெல்லாம் இருக்கே வாகனங்களாக இருக்கக்கூடியதும் சரி மேலும் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அந்த பறவை பக்ஷிகளுக்கெல்லாம் ஒரு ஆஹ் பரிபாலிக்கக்கூடியவராகவும் இவரதான் இருக்கர் நிருலோகபாலாக அப்போ பூமியில ஒரு அரசன் வந்து விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதுவும் இங்க வந்து பொருந்தருது அந்த நிறலோகபாலாகனு விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரமா தான் இருக்கு அதை வந்து மறந்துட்டு நிக்கிறான் என்னன்னா எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பர்சனை எப்படி நம்ம வந்து பகவானுடைய அவதாரமா நம்ம பார்க்க முடியும் அரசு எடுத்துட்டோம்னா பல கெட்ட அரசர்களுக்கும் இருக்கா நல்ல அரசர்களுக்கும் இருக்கா அதை எப்படி நம்ம வந்து பகவானுடைய அவதாரமா பார்க்க முடியும் அதுக்கு வந்து பிரம்ம நிலையில பார்த்தோம்னா பத்தாவது கந்தத்துல புரியும் பிரம்மாவே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கண்ணன் வந்து மே மாடுகள் எல்லாரையும் மேச்சுன்னு இருக்கிறச்சு கொண்டு போய் ஒளிச்சு விடுறாரு ஒரு குகையில கண்ணனுடைய ஒரு மகத்துவத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் தன்னையே வந்து எல்லாருமாகவும் அவன் வந்து மேனிபெஸ்ட் பண்ணிண்டு அவன் வந்து எல்லாராகவும் ஆயிண்டு எங்க பார்த்தாலும் கண்ணனா இருக்கான் மாடா கண்ணன் இதுவா கோபிகைகளா கண்ணன் அப்படி வந்து அங்க அப்படியே அந்த குழந்தைகளாகவும் மாடுகளாகவும் அவனே தன்னை வந்து பலவிதமாக அவதாரம் எடுத்துண்டு ஒரு வருஷ காலம் அந்த கண்ணன் அங்க சுத்தின் இருக்கான் அதை பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு பிரம்மா வர்றச்சே ஏன்னா அவர் தூங்கி எழுந்துக்கிறச்சி அவருக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுறது தூங்கி எழுந்துக்கிறதுன்னு அவருடைய ஒரு ஃபியூ அவர்ஸ் தானே அவருக்கு வந்து இது பகல் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அங்க எல்லாம் ஜம்முன்னு நடந்துட்டு இருக்க பிருந்தாவனத்துல இவர் என்னமோ எல்லாரும் தவிச்சுட்டு இருப்பான்னு நினைச்சுட்டு இருக்க அந்த பிரம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல என்னடா நடக்கிறது இங்கேன்னு பிரம்மாவே மோகிச்சு நிக்கிறார் அவருக்கே ஒண்ணும் புரியாத அவர் அந்த அகங்காரத்துல இருந்தார் தான் சிருஷ்டிகர்த்தாங்கிறதுனால அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து ரியலைசேஷன் வந்து அந்த மாய வேலைக்கு அவருக்கு புரியறது சகலமும் அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு அப்ப பிரம்மாவுக்கே அந்த நிலையங்கும் பொழுது அவருடைய அவதாரமா பல பேர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை மறந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம பல கெடுதல்களுக்கும் இதுக்கும் ஆட்கொள்ளவளாக இருக்கும் அதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் அதனால இன்று லோகபாலாக அரசர்களும் உங்களுக்கு வந்து அந்த பகவானுடைய ஒரு அவதாரமாதான் இருக்கா தல லோக பாலாகாங்கிறச்சே தலங்கிறது பாதாள அதிபதையாக தலைங்கிறது தானே எல்லாத்துக்கும் அத்தல வித சுத அந்த ஏழு லோகங்கள் கீழே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாத்துக்கும் தலைங்கிற ஒரு ஒரு சபிக்ஸ் ஜாயின் பண்றோம் அதனால தல லோகங்கள் கீழே இருக்கக்கூடிய அத்தனை ஏழு லோகங்களும் உங்களுக்கு வந்து அந்த லோகத்தினுடைய பரிபாலிக்கக்கூடியவர்களும் விஷ்ணுவனுடைய அவதாரங்கள் சோ சகம் பவோ யக்ஞ प्रजेशाः दक्षादयः ये भवदादयः च भवतादयः गच्छे तङ्गल नारदन नारदन முதலியவர்கள் สรโลกपालाः खगलोकपालाः मृलोकपालाः तललोकपालाः येवा ऋषीणां ऋषभाः पितृणां दैत्येन्द्र सिद्धेश्वर दानवेन्द्राः अन्ये च ये प्रेत पिषाच भूत कूष्माण्ड यादो मृग पक्षी अधिषाः येवा ऋषीणाम यवर्गल ये ரிஷினாம் பித்ருநாம் சரிஷபாக ரிஷிகளுக்கும் பித்ருணாம் இது ரிஷபாகங்கிறச்சு இந்த இடத்துல சிரேஷ்டாகங்கிற ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் நடுவில் சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடியவர் யாரோ அவர்கள நம்ம வந்து அஹ் விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொல்றோம் அந்த ப ஒரு அவதாரம் சோ ரிஷீனாம் பித்ருநாம் சரிஷபாக ஏ பவந்தி தே அப்படி பரஸ்யூம்னா அவதாராக அப்படின்னு அங்க கனெக்ட் பண்ணிக்கணும் தைத்தியேந்திர சித்தேஸ்வர தானவேந்திராக தைத்தியேந்திரா தைத்தியேந்திரங்கிறது வந்து ஒரு பிரஜாபதி அஹ் மனைவி தனுங்கிற ஒரு மனைவியிட்ட இருந்து பிறந்தவர்கள் அறுபத்தி ஓரு அசுரர் விசேஷர்கள் அவர்கள் வந்து முக்கியமான அசுரர்கள் அதனால தைத்தியேந்திராக அவர்கள் தைத்தியேந்திர சித்தேஸ்வர சித்தர்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர்கள் தானவேந்திராக தனுடைய இந்த இடத்துல தான் தனுடைய அபத்தியம் தான் தானவ தைத்தியங்கிறது உங்களுக்கு திதியனுடைய பிள்ளைகள் தைத்தியாக அதனால ஒவ்வொரு தைத்தியானாலும் அசுரன்னு சொல்றோம் தானவானாலும் அசுரன்னு சொல்றோம் ரெண்டும் ரெண்டு டிஃபரெண்ட் கிளான் ஆஃப் அசுராஸ் நமக்கு ஆஹ் அதனால தை பிள்ளைகள் தைத்தியர்கள் தானவாங்கிறச்சே தனுடைய பிள்ளைகள் தானவர்கள் இவர்களும் அந்த பகவானுடைய ஒரு அவதாரம் அந்யேச்ச ஏ மற்றவர்கள் யாருன்னா பிரேத பிசாச்ச பூத கூஷ்மாண்ட யாதோ மிருக பக்ஷி அதீஷாகா சோ ஏ மற்றவர்கள் யாரெல்லாம்னா பிரேத இது உம் இந்த பிரேத்தம் முதல்ல நம்ம அந்த துந்துக்காரிய பார்த்தோமே அவன் பிரேத்தனா சுத்தின் இருந்தான் அவனுக்கு வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னோமே அந்த சோ பிரேத்த உலகத்துல உயிரோட இருக்கிறவர்களும் அல்ல அல்லது சொர்க்கத்துக்கு போய் புண்ணியத்தை வந்து கழிக்கக்கூடியவர்களும் இல்ல பாதாளத்துல போய் பாபத்தை கழிக்கிறவர்கள் ரெண்டும் கட்டானா சுத்தி இருக்கக்கூடிய பல ஸ்பிரிட்ஸ் இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் தான் இந்த பிரேத பிசாச்ச இது ரெண்டும் அடுத்தது பூத கூஷ்மாண்டது வந்து கணங்கள் பூத கணங்கள் சிவனுடைய கணங்களுக்கு கூஷ்மாண்டன்னு அதாவது அந்த கூஷ்மாண்டங்கிறது பூஷ்ணிகா அந்த பூஷணி ஆகாரமாக இருக்கக்கூடிய கூஷ்மாண்டங்கிறது சிவனுடைய கணங்களுக்கு ருத்ரகணங்களுக்கும் ஒரு பேரு கூஷ்மாண்டன்னு யாதோன திமிங்கிலம் ஜல மிருகங்கள் மிருக டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் பக்ஷி மேல ஆகாசத்துல இருக்கக்கூடியது சோ உங்களுக்கு ஜலத்துல இருக்கிறது பூமியில இருக்கிறது ஆகாசத்துல பறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளா சொல்றார் யாதோ மிருக பக்ஷி அதீஷாக இவைகளுக்கு அதீஷாக அதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு வந்து அந்த பரஸ்ய பூம்னகா அவதாரம் அவருடைய அவதாரங்கள் தான் ஏவா ரிஷீணாம் ரிஷபாக இங்க ரிஷபாகனா எருதுன்னு ஒரு அர்த்தம் ஆனா ரிஷப வியாக்ர இதெல்லாம் வந்து சிரேஷ்ட விசேஷ வாச்சி சப்தம் ஹம்ச இதெல்லாம் வந்து சொல்ற பரமஹம்சான்னு சொல்றச்சே ஹம்சன்னா அந்த இடத்துல அன்னபக்ஷிங்கிறது இல்ல பரம அப்படின்னு நம்ம யார் யாரெல்லாம் குறிக்கிறோமோ சிரேஷ்ட அதுல சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் பரமஹாஜ அசௌ சிரேஷ்டகாஜ அசோங்கிறதுனால பரமஹம்சகானு பேரு அதனால ஹம்ச ரிஷப வியாக்ர இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ஹஸ்தி இதெல்லாம் வந்து அஹ் சிரேஷ்ட சப்தங்கள்

ஸ்ரீ ஹ்ரீ விபூதி ஆத்மவத் அத்புதார்ணம் தத்துவம் பரம் ரூபவது அஸ்வரூபம் என்னென்னலாம் இந்த உலகத்துல இருக்கோ அது அப்படியே லிஸ்ட் பண்றார் இப்போ பலத்தோட இருக்கக்கூடியது எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு இந்திரிய பலத்தோட இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி மனஷ் சக்தி இதனுடன் கூடினதாக இருக்கலாம் சாதாரண ஒரு பிசிக்கல் அஹ் பலத்தோட இருக்கலாம் தேஜஸ் பலத்தோட இருக்கலாம் இல்ல ஒரு அழகுன்னு எந்த ஒரு பொருளை எடுத்து சொன்னாலும் இப்ப தனித்து நிற்கரா அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இப்ப இதெல்லாம் தாண்டி வசதியானதுன்னு ஒரு பொருளை என்னென்னலாம் நம்ம குறிக்க முடியுமோ அத அத்தனையுமே அந்த பரம்பொருள் தாங்கிறதுக்கு இங்க வந்து லிஸ்ட் பண்றதுன்னு சொல்லி மாறாது நம்ம அன்லிமிட்டெடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது என்ன அன்லிமிட்டெட் வந்து இட் மே நாட் ஷோ யூ லிமிட் என்னங்கிறது அதனால உங்களுக்கு வந்து சொல்றச்சே நமக்கு வந்து வந்து அது மனசுல ஒரு எவ்வளவு அப்படிங்கறது நமக்கு அப்பதான் கொஞ்சமாவது புரியும் ஓரளவுக்கு அதுக்காக இத்தனை லிஸ்ட் பண்றாரு வேற ஒண்ணுல சார் லோகே பகவன் ஹே பகவன் நாரதரே எத்கின்சலோகே என்னென்னலாம் இந்த உலகத்துல இருக்கோ எத்கிஞ்ச லோகே மகஸ்வத்து மகஸ்வத்துங்கரிச்சி எத்கிஞ்சித்து பகவதாதி தத் சர்வம் பரமேவ தத்துவம் இது அன்வயா அது எல்லாமே அந்த தான் அப்படின்னுட்டு அண்மயம் பண்ணிக்கணும் நம்ம சோ பகவத் ஐஸ்வர்ய யுக்தம் தேஜோ யுக்தம் இந்த பகவன்ங்கிறத வந்து நாரதருக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி எடுத்துக்காத இவர் எப்படி எடுத்துட்டு இருக்காருன்னா பகவத் அப்படின்னாங்கிறது மகஸ்வத்தோட சேர்த்துக்கிறது சோ இது ரெண்டும் ஒரே வார்த்தையா எடுத்துக்கணும் பகவத் மகஸ்வத் ஓஜஸ்வத் என்னென்னல்லாம் இருக்கோ அது எல்லாம் சோ பகவத்துங்க பக்தது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பொருந்தினது என்னென்னலாம் இந்த உலகத்துல இருக்கோ அதுவும் பரம் தத்துவம் தான் அப்படின்னு அதோட கனெக்ட் பண்றேன் அடுத்தது மகஸ்வதுங்கறது தேஜோயுக்தம் பிரகாசத்துடன் கூடினதாக என்ன வஸ்துக்கள் இருக்கோ ஓஜஸ் சகசி ஓஜஸ் சஹஸ்வதுங்கிறது ஒரு வார்த்தை அதுல ஓஜஸ் சஹசி ஓஜஹாங்கிறது இந்திய சக்தி அதுக்கப்புறம் சஹஸ்ஸுங்கிறது சகாங்கறது மனஷ் சக்தி அது ரெண்டுமே உங்களுக்கு சகாராந்தம் சோ ஓஜஸ்ஸுங்கிறது இந்திய சக்தி ஏன்னா பல பேருக்கு வந்து இப்ப பாத்தா உங்களுக்கு வந்து டுவெண்டி டுவெண்ட்டி விஷன்ங்கிறோம் சில பேருக்கெல்லாம் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டியை தாண்டி இருக்கக்கூடியது எல்லாமும் இருக்கு சில பேருக்கு எல்லாம் ஷார்பர் விஷன் இந்திரிய சக்தி அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறான் நமக்கு வேணா மூக்குல வாசனை தெரியாம இருக்கலாம் அந்த பர்ஃபியூம் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவாளுக்கு எல்லாம் அந்த ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் ஸ்மெல்லு கூட அவளுக்கு தெரியும்ங்கிறான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்திரிய சக்தியில என்னென்ன எல்லாம் உங்களுக்கு வந்து தீக்ணமா இருக்கோ அதுவும் அந்த பகவத்னு பகவானுடைய ஒரு பரந்தத்துவம்தான் அது வேற ஒண்ணும் இல்ல சோ ஓஜஸ் இந்திரிய சக்தி சஹஸ்ங்கறது அஹ் மனசக்தி இதை கொண்டது தத்யுக்தம் அதனாலதான் அந்த வதுங்கிறதுக்கு வந்து தத்யுக்தம்ங்கிற அர்த்தத்துல கொண்டது அசிய அஸ்தி அஸ்தீதி வது போட்டிருக்கோம் அடுத்தது பலவது பலவத்துங்கற்சே தாக்ஷியம்ன்னு இங்க போடுறாரு தக்ஷஹா தேர்ச்சி தேர்ச்சி பெற்றது ஒரு அது தேர்ச்சியை கொண்டது பொறுமை கொண்டது சில ரொம்ப பொறுமை ஜாஸ்தியா இருக்கும் அந்த பொறுமைங்கிறதும் அந்த பகவான் தான் பகவான விட வேற பெரிய பொறுமை கிடையாது அந்த மந்திரமலைய வந்து தூக்கிட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அதை விட பொறுமை யாருக்கு ஜாஸ்தி இல்லையா கூர்மாவதாரத்துல பார்த்தோம்னா அதனால க்ஷமாவது ஐயா எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து அந்த க்ஷமாங்கிற ஒரு ஆட்டிடியோட பாக்குறேளோ அங்கங்கெல்லாம் அந்த பரந்தத்துவம் இருக்குங்கறதை புரிஞ்சுக்கிறோம் ஸ்ரீ ஃப்ரீ விபூதி ஆத்மவது ஸ்ரீ சோபா ஸ்ரீஹிங்கிறது அழகு ஃப்ரீஹி வெட்கம்ங்குறோம் அது வெட்கம்ங்குறதை வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னா அகர்ம ஜுகுப்சா செய்யக்கூடாத காரியத்துல ஒரு வெறுப்பு வருது அது ஃப்ரீஹி அஷேம்ட் ஆஃப் வந்து என்ன செய்யக்கூடாத காரியம் அகர்ம அகர்மணி ஜுகுப்சா செய்ய விருப்பா செய்யக்கூடாத காரியங்களில் ஒரு வெறுப்பு ஜுகுப்சா அருவருப்பு அதுதான் உங்களுக்கு வந்து ஹிரீஹி விபூதின சம்பத்தி செல்வம் ஆத்மாங்கிறது இந்த இடத்துல புத்திஹின்னு சொல்றாரு இதை கொண்டவர்கள் கொண்டு இருக்கும் ஒரு வஸ்து இருந்ததுனாலே அது பரம தத்துவம் தான் அத்த அர்ணம் அத்த அர்ணம்ங்கிறது அர்ணகா வர்ணஹா ஆச்சரியமான வர்ணங்கள் என்னென்னல்லாம் இருக்கோ இவ்வுலகத்துல என்னென்ன வர்ணங்கள் இருக்கோ எதர் வர்ணங்கிறதுக்கு வந்து வார்த்தைகள்னு எடுத்துக்கலாம் சப்தங்கள்னு எடுத்துக்கலாம் பலவிதமான சப்தங்கள் இருக்கு அந்த சப்த ஸ்வரூபமாக அந்த பரந்தத்துவம் சப்த பிரம்மம் தான் அந்த பரந்தத்துவம் அது ரெண்டுத்துக்கும் அவங்க பெரிய வித்தியாசமே கிடையாது உங்களுக்கு ஏன்னா நாம நாமி ரெண்டுமே ஒண்ணுதான் உங்களுக்கு அந்த இடத்துல ரைட் ஓங்காரம்னு சொன்னோம்னா அது பரந்தத்துவம் தான் ஓமுங்கிற சப்தம் தனி ஓங்காரத்தினுடைய குறிப்பீடாக இருக்கக்கூடிய அந்த இது வஸ்துங்கிறது தனிங்கிறது கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அந்த இடத்துல அதனால அற்புதமான என்னென்னலாம் சப்தங்கள் உண்டோ அது சகலமும் அந்த பரந்தத்துவம் அல்லது வர்ணமுங்கறத கலர்னு எடுத்துட்டோம்னா புதுசு புதுசா இன்னைக்கு வந்து கலர் சொல்றான் நம்ம வந்து ஏழு கலர்னு சூரியன் கிட்ட சொன்னோம்னா அது எல்லாத்துக்கும் நடுவு நடுவுல என்னென்னலாமோ கலர் சொல்றோம் அது கூட எடுத்துக்கலாம் சித்திர வர்ணமா இருக்கக்கூடிய இந்த உலகம் அந்த விசித்திரமாக இருக்கக்கூடிய பலவிதமான வர்ணங்களும் அந்த பரம் தான் எதுவுமே அவனை தாண்டி இல்ல ரூபவத்து உருவம் கொண்டதும் அவர்தான் அருவம் அஸ்வரூபம் ரூபம் இல்லாததும் அவர்தான் ரூபவது அஸ்வரூபம் சரம் தத்துவம் ரூபமேவ ஸ்வரூபம் ரூபவது உருவம் கொண்டது அல்லது அஸ்வரூபம் அஸ்வரூபம் ரூபம் இல்லாததும் எதுவோ தத்தபி சர்வம் பரம் தத்துவம் தத் விபூதி இத்தியர்த்தா அவருடைய ஒரு பலவிதமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் தான் இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எற்கிஞ்ச லோகே பகவன் மகஸ்வத் ஓஜஸ்வத் महस्वत् ओज सहस्वत् बलवत् क्षमावत् श्री ह्री विभूति आत्मवत् अद्भुतार्णम् तत्त्वं परं रूपवत् अस्वरूपम् प्राधान्यतः यान् ऋषे आमनन्ति लीलावतारान् पुरुषस्य भूम्नः आपीयतां कर्णकषाय शोषान् अनुक्रमिष्ये ते एतान् इमान् सुपेशान् என்ன இப்போ சுத்த சத்துவ அவதாரங்களை பத்தி சொல்றாரு அதுதான் இங்க வந்து அவதாரிக்க போடுறது சுத்த சத்வ அவதாரானு அடுத்த அத்தியாயத்துல சுத்த சத்துவம் சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய பிரதான அவதாரங்கள் என்னென்ன உண்டோ அவருடைய லீலாவதாரங்கள் பிளஸ் பிரதான அவதாரங்கள் என்னென்ன உண்டோ அத வந்து சொல்வதற்காக இது வந்து இந்த ஸ்லோகம் உங்களுக்கு முன்னுரையா இருக்கு சோ சுத்வ சுத்த சத்துவ அவதாரங்களை சொல்வதற்காக பிராதானியத்தா பெரும்பாலும் யானு எந்த ஒரு லீலாவதாரானு லீலாவதாரங்களை பகவான் எடுத்தாரோ பகவானுக்கு கூறுகின்றாரோ அந்த லீலாவதாரங்களை அனுக்கிரமிஷே நான் இப்பொழுது தொடங்குகிறேன் நான் இப்போ தொடங்க போறேன் அப்படிங்கிற சோ யானு எந்த லீலா புருஷசிய பூமனகா பூமா பூமாவான புருஷன் பூமாங்கிறதுக்கு சாந்தோக்கியத்துல சொன்னேன் எத்தனை நானிய பஷியத்தி எத்தனை நானியோதி நானியாதி ச பூமா அவர்தான் பொருள் ஏத பார்த்த மாத்திரத்துல ஒரு ஒரு பரம்பொருளை பார்த்த மாத்திரத்துல வேற எதுவுமே உங்களுக்கு தோன்றாதோ அந்த இடத்துல ம மரத்தில் மறைந்தது மாமத யானை பாரில் மறைந்தது பார்முதல் பூதம் அந்த பாருங்கிறது அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளை பார்த்துட்டோம்னா மற்றதெல்லாம் தெரியாதோ உங்களுக்கு அதுக்குதான் பூமான்னு சொல்றோம்

தே இமான அந்த லீலாவதாரங்களான தே லீலாவதாராக இமானு இல்ல இல்ல சாரி தேங்கிறது உனக்கு துப்பியம் அனுக்கிரமிஷ்யே தொடங்குகிறேன் அது என்ன இமானு இந்த சுபேஷானு கர்ண கஷாய சோஷானு அனுக்கிரமிஷ்யே ஆபியதா அதை நீங்க பருங்குகோ அப்படின்னு சொல்லிடுற அது எப்படி இருக்குன்னா கர்ண கஷாய சோஷானுங்கிறார் சுபேஷானு இமானு சுபேஷனுங்கிறதுக்கு எப்படின்னா இந்த இடத்துல வந்து சுந்தரானுன்னு ஆன்சர் பண்ற பதில் சொல்றாரு அதுக்கு அது என்னன்னா பேஷகாங்கிற வேர்டே கொஞ்சம் அஹ் ட்ரிக்கி வேர்ட் அது அது எங்க இருந்து வந்தது அந்த வேர்டு நீங்க வந்து கோஷத்துல பாத்தேன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த வேர்டே பாக்குறதுக்கு இங்க சகாரஹா லோபஹா ஆர்ஷஹான்னு விடுறாரு ஆனா இன்னொரு வியாக்கியானத்துல பார்த்தோம்னா பேஷலகாங்கிறதுல லகாரம் இல்ல பேஷங்கிறச்சு பேசலம்ங்கறச்சே சாஃப்ட்ன்னு அர்த்தம் மிகவும் சுகுமாரமாக இருக்கக்கூடியது அதாவது லீலாவதாரம்னாலே உங்களுக்கு வந்து பா ரொம்ப அழகான ஒரு அவதாரங்கள் என்ன அசுரன் பிஷாச்ச அவதாரம் பூத பிரேத அவதாரங்கள் இதெல்லாம் சொல்றதை விட நமக்கு வந்து அழகா ரசிக்கக்கூடிய அவதாரங்களை சொன்னோம்னா பக்தி ஜாஸ்தியாகும் அந்த பரம்பொருள்ன்றதுல இன்னும் நமக்கு ஈடுபட்ட ஈடுபாடு ஜாஸ்தியாகும் சித்த ஐகாக்கிரியம்ங்கிறது உங்களுக்கு வந்து வளருங்கிறதுக்காக சுபேஷானுமானுன்னு சொல்றேன் சோ ரொம்ப சுகுமாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பேஷஹா பேஷசி பேஷாம்சின்னு இஸ்ஸு வரணும் அங்க ஆனா அந்த சகார லோபஹா வந்து ஆர்ஷஹாங்கிற சோ சுபேஷான்னு சொல்லி அத வந்து சுந்தரான அழகான ஒரு அவதாரங்களை அனுக்கிரமிஷிய நான் தொடங்குகிறேன் அத வந்து நீ பருகணும்னு சொல்றச்சே ஏன் அத கேட்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் சொல்றார் கர்ண கஷாய சோஷான்னு காதுல வந்து என்னென்னலாம் அழுக்குகள் பூந்திருக்கோ இந்த காதுல அந்த கஷாய அந்த ஒரு அழுக்க வந்து சோஷயதி அப்படியே வத்த வச்சுடுறதான் இந்த பக்தி ரசம்ங்கிறது அந்த அதனாலதான் அதை திருப்பி திருப்பி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாளோ இல்லையோ ஆத்மாராமா ததாபி உருக்கனை அவளுக்கு வந்து அதுல ஏன் திருப்பியும் திருப்பியும் வந்து கேட்கணும்னு ஆசை இருக்குன்னா காதுல வந்து பல விஷயங்களை இந்த உலகத்துல இருக்கிறச்சே நம்ம கேட்டுட்டே இருக்கும் எத்தனையோ நம்மள அறியாத வந்து காதல விழருது அத வந்து நம்ம வத்த வைக்கணும்னா இமான் சுபேஷானு கர்ண கஷாய சோஷானு ஆபீயதாம் அத கேட்கணும் ஆபானம்ங்கிறது வந்து பருகிறதுங்கிறது இங்க கேக்கிறதுங்கிற அர்த்தத்துல சொல்றாரு ஸ்ரூயதாம் இத்தி சோ ஆபீயதாம் கர்ண காதில் இருக்கக்கூடிய கஷாயம் மலங்கள் என்னென்னல்லாம் கெட்ட விஷயங்கள் நம்ம காதுல போய் உக்கார்ந்து இருக்கோ அதெல்லாம் வந்து ஆபீயதாம் அனுக்கிரமிஷ்யே இது வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஆபீயதாம் பருகணும்னு ஆசைப்படுகின்றவர்களுக்கு இதுக்கு இது வந்து காதுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் போக்கிடுறது அப்படின்னு சொல்றாரு சத்ரந்தமாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு இதர் ஆபீயதாம் அப்படின்னு லோட்ல காரத்துல போட்டோம்னா எல்லாரும் கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு பிரார்த்தனா பூர்வகமாக அல்லது ஆபீயதாம் ஜனானாம் கர்ண கஷாய சோஷான் சுபேஷானு லீலாவதாரான்னு அனுக்கிரமிஷே கேக்கணும்னு விரும்பப்படுறவா மனசு வந்து கேக்கணும்னு ஆசைப்படலன்னா என்னதான் கிருஷ்ணகை காதுல விழுந்தாலும் அது போய் அந்த அழுக்க எடுக்க போறதில்லை அதுல இருக்கிற குத்தங்களை தான் நமக்கு வந்து சொல்லணும்னு தோணும் அது வந்து மனசு அங்க வந்து ஈடுபடணும் ஆபீயதாம் அங்கர்ஜ யாரு வருகணும்னு ஆசைப்படுகின்றார்களோ சுஷ்ரூஷதாம் வர்றவர்கள் அந்த கேட்கிறவர்களுடைய காதுகளில் இருக்கும் அந்த அழுக்கை போக்க கூடியதாக இருக்கும் கதைகளை அனுக்கிரமிஷ்யே நான் தொடங்குகிறேன் பிராதானியதோ யான் ரிஷே ஆமனந்தி லீலாவதாரான் புருஷசிய பூம்னா ஆபீயதாம் கர்ண கஷாய சோஷான் அனுக்கிரமிஷ்யே தே உனக்கு துப்பியம் அனுக்கிரமிஷ்யே இமான் சுபேஷான் அனுக்ரமிஷேங்க இங்க வந்து அனுக்கிரமேண அப்படிங்கிறார் அனுக்கிரமேணா அனுக்கிராமணின்னு நம்ம சொல்லுவோம் இண்டெக்ஸுக்கு அனுக்கிராமணின்னு பேரு அனுக்கிரமிஷேங்கரிச்சு ஒரு கதையை ஆரம்பிக்கிறேங்கிறார் ஏன்னா அடுத்த அத்தியாயம் உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் தான் அது என்னென்னலாம் அவதாரங்கள் இருக்கோ முன்னாடி எப்படி சுகர் வந்து பரீட்சத்துக்கு சொன்னப்போ அந்த இடத்துல சுகர் பரீட்சத்துக்கு தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து எப்படி ஒவ்வொரு லைன்லயும் ஜக்ரஹே பௌருஷம் ரூபம்ங்கிற இடத்துல எப்படி ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு அவதாரத்தை சொல்லி இருபத்தி மூணு லீலாவதாரங்களை சொன்னாரோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார் பிரம்மா நாரதருக்கு ஹம் இதே ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியம் சம்விதாயம் தித்திய ஸ்தந்தே ஷஷ்டோத்தியாயா முடிஞ்சுடுத்து ஏழாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம் அதுல வந்து அஹ் ஸ்ரீதர சுவாமியினுடைய முதல் ஸ்லோகம் பார்த்துக்கலாம் சப்தமே பகவல் லீலாவதாராக பிரம்மணா உதிதாகா நாரதாய து தற்க பிரயோஜன குணை சக ஏழாவது அத்தியாயத்துல பகவானுடைய லீலாவதாரங்கள் கூறப்பட்டிருக்கு யாரால் கூறப்பட்ட லீலாவதாரங்கள் பிரம்மணா உதிதாகா நாரதாய நாரதாய இருக்கு பிரம்மனா பிரம்மாவினால் உதிதாக கூறப்பட்ட பகவல் லீலாவதாராக பகவானுடைய லீலாவதாரங்கள் தத் கர்ம பிரயோஜன குணகி சக அந்த பகவானுடைய கர்ம செயல் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய செயல் அந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் அந்த அவதாரத்தினுடைய குணங்கள் அதனுடன் கூட பகவானுடைய லீலாவதாரங்களானது பிரம்மாவினால் கூறப்பட்டது இந்த ஏழாவது அத்தியாயத்துல அச சப்தமோத்தியாய பிரம்மோவாச்ச எத்த உத்தியத க்ஷிதித்தலோத்தரணாய பிப்ரது கிரௌடீம் தனும் சகல யஜமயீம் அனந்த அந்தர் மகார்ணவ உபாகதம் ஆதிதைத்யம் தம் தம்ஷ்டயா அத்ரிமிவ வஜ்ரதரோ ததார ரெண்டு காரியங்கள் இந்த ஒரு இதுல முதல் அவதாரம் இங்க சொல்றச்சேயே வராக அவதாரத்தோட ஆரம்பிக்கிறார் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் போட்டு நம்ம சொல்றதுங்கிறது ஒவ்வொரு புராணத்துல உங்களுக்கு மாறும் ஒவ்வொரு கல்பத்துல கல்பபேதத்துனால உங்களுக்கு அந்த நம்பரிங் எல்லாம் மாறும் உங்களுக்கு கல்ப ஆரம்பத்துல மத்திய அவதாரம் எடுத்தாருங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இடத்துல வந்து ஒரு கல்பாவதாரத்துல உங்களுக்கு வந்து ஸ்வேதவராக கல்பம்னு சொல்றோம் அந்த அந்த கல்பம் ஒவ்வொரு கல்பத்தினுடைய ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த அவதாரம் முதல்ல வருது அல்லது எத்தனாவது அஹ் கல்பத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கல்பத்துல கிருஷ்ணாவதாரம் இருக்கும் ஒரு ஒரு கல்பத்துல கிருஷ்ணாவதாரம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ராமாவதாரம் இருக்கணுங்கிறது இல்ல அதனால கல்ப பேதங்கள் உங்களுக்கு மாறலாம் அதனால ஏன் வராகவதாரத்தை முதல்ல சொன்னாருங்கிறது அந்தந்த எந்த கல்பத்துல பாகவதம் வந்ததோ அதுக்கு பொறுத்து இருக்கு எந்த கல்பத்தை பத்தி பிரம்மா சொல்லிட்டு இருக்காரோ இங்க அதை பொறுத்து இருக்கு எத்தனை எந்த இடத்துல க்திதல அதாவது எந்த ஒரு எதா அப்படின்னு எப்பொழுது உத்தாரணம் செய்வதற்காக குரோடங்கிறது அந்த கோரப்பல் சொல்றோமே அதுக்கு வந்து குரோடான்னு பேரு அந்த கோரப்பல்லை கொண்டது குரோ குரோடங்கிறது வராகம் க்ரௌடின் தனும் அந்த வராகத்தினுடைய ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அது சாதாரண வராகம் இல்ல ஆதிவராகம் இன்னொன்னு யஜ்ஞாவதாரம் வேற யஜ்ஞவராக நிறைய பேருக்கு யஜ்யவராக பேர் இல்லையா அந்த யஜ்யத்துக்கு உண்டான பலவிதமான சாமான்களையும் இவர் வந்து இது பண்ணார் அது மாத்திரம் இல்ல வேதத்தை காப்பாத்தினார் இரண்யாக்சன் ஒரு தைத்தியன் வந்து அஹ் பிரம்மா வந்து விடும் பொழுது தூங்கணும்னு ஆசைப்பட்டு கலப்ப முடிவுல அவர் தூங்கணும்னு ஆசைப்படும் போது அந்த அஹ் இது எல்லாத்தையும் வாங்கிட்டார் அந்த இரண்யாக்சனை வந்து கொன்னு அந்த வேதத்தை திருப்பியும் பிரம்மாவிடம் கொடுத்தார் வேதங்கள் வந்து உங்களுக்கு யாகங்களினுடைய ஒரு அஹ் அதனால யக்ஞ சரீரமாக அந்த வராக அவதாரத்தை சொல்றோம் சகல யக்ஞமையும் அனந்தகா அனந்தகா பகவான் அனந்தா அஹ் சகல யக்ஞமையும் கிரௌடீம் தனும் பிப்ரது சகல யஜ்யமையும் யக்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அஹ் கிரௌடீம் தனும் ஒரு வராக ரூபத்தை கொண்டு விப்ரது எதுக்காக தல உத்தாரணாய இந்த பூமியை சமுத்தரணம் செய்வதற்காக அந்த பூமி போய் அப்படியே சமுத்திரத்துக்குள்ள அஹ் எடுத்து அத வந்து மேல உத்தாரணம் பண்ணுவதற்காக அவர் வந்து ஒரு அவதாரமே எடுத்துட்டார் வராக அவதாரத்தை எடுத்துட்டார் சோ பூமியை உயர கொண்டு கொண்டு வருவதற்காக உத்தாரணாய உத்தரணாய எப்பொழுது அனந்தா பகவானானவர் சகல ானவர்மமயமாக இருக்கக்கூடிய கிரௌடீம் தனும் வராக சரீரத்தை எடுத்துக்கொண்டாரோ பிப்ரது உத்தியதா அஹ் அந்த மகார்னவே உபாகதம் உத்தியதா உத்தியதான் உத்தியதா சதா அவர் மேலே பிப்ரது அதுக்கப்புறம் உத்தியதா அதுல இருந்து வரும் பொழுது அவர் மேலே கிளம்பும் பொழுது அந்தர் மகார்ன்னே அந்த பெரிய சமுத்திரத்துக்குள்ள உபாகதம் வந்திருக்கும் ஆதி தைத்தியம் முதல் தைத்தியனான முதல் அசுரனான அந்த ஹிரண்யாட்சனை தம்ஸ்ட்ரையா தன்னுடைய பல்லினால் அந்த கோரப்பல்லினால தம் ஆதிதைத்தியம் அந்த அசுரனை ததார பிளந்தாரோ ததார வெட்டினார்னு அர்த்தம் இல்லைன்னா அஹ் அஹ் அப்படியே தந்தப்பல்ல பிளந்தார் உங்களுக்கு அந்த ஆதிதைத்யனை இரண்யாட்சனை எது போலங்கிறதுக்கு இங்க ஒரு உபமா சொல்றார் அஹ் வஜ்ரதரேன வ வஜ்ரதரஹா அத்ரிம் இவ இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தை கையில எடுத்துட்டு எப்படி ஒவ்வொரு மலையையும் பறக்குற மலை எல்லாத்தையும் அந்த பக்கச்சேதம் பண்ணி அந்த பிளந்தாரோ வெறும்னா அந்த ரக்கையை வெட்டுறதுன்னா ரக்கைய அடியோட திருப்பி முளைக்காதபடிக்கு அதை வந்து வெட்டினான் அதனால சில சமயங்கள் வந்து பெரிய மலையா இருக்கக்கூடியது செதறி சின்ன மலையா ஆயிடுத்து அது சின்ன சின்ன மலையா ஆயிடுது அதனால அத பிளந்தான் வஜ்ர இந்திரன் வஜ்ராயுதத்தை தரித்து கொண்டிருக்கும் இந்திரனானவன் அத்ரின் இவ ஒரு மலையை எவ்வாறு உடைத்தானோ ததார அது போல திருணோதி ததார எப்படி உடைத்தாரோ பிளந்தாரோ அதுபோல மகா அந்தர் மகார்ன்னே அந்த சமுத்திரத்துக்குள்ள உபாகதம் வந்திருக்கும் தம் ஆதிதைத்யம் அந்த முதன்மையான ஒரு தைத்தியனான இரண்யாட்சன் சுப்பிரசித்தம் அந்த பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த இரண்யாட்சனை திரம்ஷ தம்ஷ்டையா தன்னுடைய கோரப்பலனால் பிறந்தார் இதெல்லாம் வந்து சுருக்கம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அனுக்கிரமமா இருக்காது அதனால அனுக்கிரமணியா இதை நினைச்சுக்கணும் நம்ம எத்தனை உத்தியதாக இது எல்லாம் ஒவ்வொன்னுத்திலயும் நம்ம வந்து அஹ் இதுதான் அவருடைய சரீரம் எடுத்துட்டார் என்ன அவதாரம்னா கிரௌடின் தனும் அவருடைய செயல் உங்களுக்கு வந்து கிருதிதல உத்தரணம் மேலும் அந்த அவருடைய குணம் என்னன்னா சகல யஜ்யமயும்கிற அந்த குணத்தை கொடுத்தார் பிரயோஜனம் தான் உத்தரணம் என்ன செயலை செஞ்சாருன்னா அந்த உத்தரணத்தையும் பண்ணி அரக்கனையும் கொன்னு அவர் வந்து வேதத்தையும் காப்பாத்தினார் சோ ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு கர்மா பிரயோஜனம் குணம் அதை நம்ம அங்கங்க சேத்துன்னு வரணும் எத்திரோத்தியத கிருதி எத்ரோத்தியதா கிருதிதல உத்தரணாய பிப்ரது கிரோடீம் தனம் சகலயமயீம் அனந்த அந்தர்மஹார்ணவாகத்தைத்யம் தம் தஷ்டஅவ வஜ்ரோ ததார அடுத்தது இது अभीतावतरम आह इंद श्लोक जाचे अजनेूया सु सूयम सु सुयज्ञ आकूति सूनु अमरा अथ दक्षिणायां लोकत्रयस्य महतीं अहर यद आर्तिम स्वायंभुवेन मनुना हरि अनु उत्त எல்லாம் விவரமோ ஒவ்வொரு ஸ்கந்தத்துல இது வரப்போறது மூணாவது ஸ்கந்தத்துல நாலாவது ஸ்கந்தத்துல எல்லாம் இந்த இது வரப்போறது கதை வரப்போறது சுருக்கமா இங்க சொல்ற யக்ஞாவதாரம் ஆக ருச்சேகே ருசேகே பிரஜாபதேஹே சகாஷாது அவருடைய மனைவியான ஆகூத்தி சோ ருச்சிங்கிறது ஒரு பிரஜாபதி அந்த பிரஜாபதியினுடைய மனைவி ஆகூத்தி அவர் இருவருக்கும் பிறந்தவர் ஆகூதி சூனுகும் சுயஜா அவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் சுயஜ்ஞா ஜாதகா அந்த சுயஜ்ஞஹா தட்சிணாயாம் தக்ஷணானு தன்னுடைய மனைவி அந்த அமரானு அத அஜனயத் பிறகு அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து சுயஜாங்கிறவர் சுயஜாங்கிறது தான் உங்களுக்கு வந்து இப்போ ஹரி விஷ்ணு விஷ்ணுவனுடைய அவதாரம் அவர்தான் சோ அந்த சுயக்ஞாங்கிறவர் தட்சிணாங்கிற இடத்தில் தன்னுடைய பாரியா இடத்தில் சுயமானவானு அமரான் உங்க அமரானுங்கிறது தேவான் இங்க அந்த தேவர்களை சுயமானுங்கிற சுயமா முதலிய பேரை கொண்டவர்கள் ஆஹ் ஒரு பத்து பேரும் பன்னெண்டு பேரும் அந்த தேவர்கள் அது வந்து ஒரு பெயர் இங்க சுயமான் தேவான்னு அமரான் தேவர்களை ஆஹ் இங்க என்ன போட்டிருக்காரு இங்க ஒன்னும் போடலை அவர் வெறும் அத வந்து இதுதான் போட்டிருக்காரு அஹ் அன்பயம் தான் கொடுத்திருக்காரு கீழ வியாக்கியானத்துல சோ லோகத்ரயசிய மகதீம் ஆர்த்திம் எது அகரத்து எது எந்த காரணத்தினால அல்லது எதா எப்பொழுது இந்த லோகத்தினுடைய உலகத்தினுடைய ஒரு கஷ்டத்தை அவர் போக்கினாரோ சுயஜா இந்த தேவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிறப்பை கொடுத்து அசுரர்கள்னால வர வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை தன்னுடைய பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டத்தையும் போக்கினாரோ அதனால மகதீம் ஆர்த்தின் அகரது இந்த லோகத்ரயசிய உலகத்தினுடைய ஆர்த்தின் துக்கத்தை ஒரு பெரும் துக்கத்தை அகரது போக்கினார் அப்பொழுது ததா ஸ்வயம்புவேன மனுனா ஸ்வயம்பு மனு இருக்காரு அஹ் ஒரு நிமிஷம் அனு அணு பஷாத்து சாரி இந்த அணுங்கிறது இருக்க இந்த இடத்துல இது வந்து பஷாத்துங்கிற அர்த்தத்துல முன்னாடி எடுத்துக்கணும் சோ அத முதல்ல எடுத்துட்டு அத பிறகு ருச்சேகே ருச்சி பிரஜாபதியிடமிருந்து ஆகூதி சூனுகும் ஆகூதியினுடைய மனைவி அந்த மதைவியினுடைய பிள்ளையான சுயஜா தட்சிணாயாம் தட்சிணாங்கிற மனைவி நடம் சுயமானு அமரானு அஜனையது பிறக்க வைத்தார் அதுக்கப்புறம் அணு பஷாத் சோ யதா எப்பொழுது இந்த லோகத்தினுடைய ஒரு பெரும் துக்கத்தை போக்கினாரோ ஆர்த்தி அகரது ததனு அதற்கு பிறகு ஸ்வயம்புவேன மனுனா ஸ்வயம்பு அஹ் அவருடைய சுயஜவனுடைய அம்மா ஆகூத்தி ஆகூத்தியனுடைய அப்பா தான் உங்களுக்கு வந்து மனு சோ அவருடைய மாதாமகா மாதாமகேன ஹரிஹி இது உக்தா தான் வந்து விஷ்ணு அப்படின்னு கூறப்பட்டார் அனேன தேவ உத்பாதனம் லோகத்திரய ஆர்த்தி கர்ம தர்ஷிதம் ஏவம் சர்வத்த அவதார ஜேயம் இதனால என்ன தேவன் அந்த தேவர்களினுடைய உத்பாதனம்ங்கிறதுக்காக தான் இவர் சுயஜங்கிற அவதாரத்தை எடுத்துண்டார் அதுதான் அவருடைய அஹ் பிரயோஜனம் கர்மாங்கிறது உலகம் உலகத்தினுடைய ஒரு கஷ்டத்தை தான் அந்த அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனம் சரியாத்தோச்சே அஜனயத் சுயஜா ஆகூதி சூனு ரமரான் அது தட்சிணாயம் லோகத்ரய மகதி மஹரத்யா ஆர்த்திம்வயம்பூவனு ஹரிஹி இவர் தான் ஹரின்னு அஹ் ஸ்வாயம்பூ மனுனால கூறப்பட்டார் ஜஜே கதமே ட்விஜ்யம் ஆத்மதி ஊச்சே குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலசிய கபில பிரபேத கபிலர் அவதாரம் அடுத்தது அஹ் இந்த கபிலருனுடைய அவதாரம் சாங்கியத்துக்கு அஹ் சாஸ்திரத்துக்கு உற்பத்தியா இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆஃப் தட் அதனால அந்த கபிலர்னுடைய அவதாரத்தை இங்க அவரும் ஒரு பகவானுடைய அவதாரம் தான் கர்தமப் பிரஜாபதியினுடைய வீட்டில் கர்தமப் கர்தமாங்கிற ஒரு பிரஜாபதி அந்த பிரஜாபதியனுடைய வீட்டில் ஹே த்விஜ இங்க வந்து த்விஜங்கிறது வந்து சாமான்யவாச்சி இந்த இடத்துல நாரதரை வந்து த்விஜான்னு கூப்பிடுறாரு இந்த இடத்துல சோ உங்களுக்கு வந்து கர்தம கிரகே கர்தம பிரஜாபதேகே கிரகே அவருடைய வீட்டில் தேவஹூத்தியாம் தேவஹூத்தின்னு கர்தம பிரஜாபதியினுடைய மனைவி அந்த தேவஹூதியினிடத்தில் நவபிகி ஸ்திரீபிகி சமம் ஒன்பது பெண்களுடன் கூட ஆஹ் ஜக்ஞே அவர் வந்து அந்த கபிலர் ஜக்ஞேன பிறந்தார்னு அர்த்தம் சோ பகவான் இங்க பிறந்தாருன்னு எடுத்துக்கலாம் இங்க வந்து சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸே காணும் இங்க அத நம்ம வந்து பிரபு அல்லது அனந்தஹான்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னாரே அதை தூக்கி இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இல்லன்னா புருஷஹா பகவான் அனந்தஹா எந்த வேர்டு வேணுமோ நீங்க இங்க போட்டுக்கலாம் ஆனா ஜக்யேன பிறந்தார் ஜாதகா தேவ ஹூத்தியாம் கர்தம கிரகே கர்தம பிரஜாபதியினுடைய வீட்டில் நவபி ஸ்திரீவிகி சமம் முதல்ல ஒன்பது பெண்கள் அந்த ஒன்பது பெண்களுக்கு அப்புறம் வந்து கபிலருங்குற பிள்ளை அந்த ஒன்பது சகோதரிகளுடன் கூட ஜக்னிய பிறந்தார் பகவான் வந்து கபிலராக பிறந்தார் அவருடைய காரியம் என்ன அந்த இடத்துல மாத்திரே தன்னுடைய அம்மாவிற்கு தேவகூதிக்கு வந்து இது சொல்ற ஆஹ் ஹம் ஆஹ் ஆத்ம ஆத்மகதி அதாவது மோட்சத்தை பற்றி உபதேசம் செய்கிறார் அந்த இடத்துல சோ ஆத்மகத்தின் ஊச்சே ஆத்மகதியை பற்றி அதாவது மோக்ஷத்தை பற்றி அந்த சுவமாத்திரே பிரம்ம 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 வித்யா பத்தி கூறுகிறார் அல்லது எந்த ஒரு ஆத்மகதி அவர் சா அவள் ஆத்ம சமலம் குண சங்க பங்கம் ஆத்ம ஆத்மசமலம் குணங்களினுடன் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு பங்கம் போல இருக்கக்கூடிய இந்த ஆத்ம சமலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மலியம் மலினத்தா இருக்கே அழுக்குங்கிறது இருக்கே அதாவது அவித்ய இந்த இடத்துல தமசு இருட்டு அல்லது அவித்யன்னு எடுத்துக்கணும் குணசங்க பங்கம் முக்குணங்களினுடைய சேர்க்கைங்கிறது ஒரு அஹ் ஷேரு அதுதான் அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த முக்குணங்களினுடைய காரியபூதமா இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாமே அவளிடத்துல இருந்தது அத போக்கக்கூடியதாக ஒரு ஆத்மவித்ைய கபிலர் சொன்னார் அதனால ஆத்ம சமலம் தன்னுடைய சமலம்ங்கிறது மலினீகரணம் அழுக்கு அந்த அழுக்கை அஸ்மின் அஸ்மின் ஏவ அந்த தேவபூதியாக இருக்கும் அந்த ஜென்மாவிலேயே விதூய போக்கடித்து விட்டு நாசகித்வா அந்த குணத்தினுடைய மு குணங்களினுடைய சங்கத்தினால ஏற்படும் அந்த அழுக்கை நாசகித்வா போக்கடித்து விட்டு கபிலசிய கத்தின் பிரபேதே கபிலர் வந்து ஏற்கனவே மோட்சம் தான் அடைஞ்சர் அவரை தொடர்ந்து இவளும் மோட்சத்தை அடைந்தார் அர்த்தம் சோ அல்லது கபிலர் கூறியபடி என்ன ஒரு கதி உண்டோ கபிலர் சொன்ன ஒரு மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்து மோட்சத்தை அடைந்தார் பிரபேதே ஜக்னேச்ச கர் கர்தம கிருஹே த்விஜ தேவகூத்தியாம் ஸ்திரீபிஸ் சமம் நவபீர் ஆத்மகத்தின் ஸ்வமாத்திரே ஸ்வமாத்திரே தன்னுடைய தாய்க்கே அவர் வந்து உபதேசம் செய்தார்